ஹாய் கைஸ் வெல்கம் டு கார்வ்லாக்ஸ்டமில். இன்னைக்கு நம்ம கார்வ்லாக்ஸ்டமில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு சம்மையான ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 5 சீட்டர் பீஸ் தான் இது, பட் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். என்னத்தை ஓவராக பில்டப் கொடுத்துருக்கு தமிழ்நிலையே நாங்கள் தான் பார்த்துட்டோமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு நம்மளோட ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் 1.5 TDC பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் வந்து ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வண்டி பார்த்திங்கன்னா 2014 மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம்ம குவாலிட்டியாக இருக்குது கார், ஓகேங்களா, ஓட்டி பார்த்த வரைக்கும். அண்ட் இதோட இன்ஜின் பவர் அப்படின்னு சொல்லணும்னா, இது வந்து 1.5 TDC அப்படின்னு சொல்லுவாங்க, டீசல் இன்ஜின். ஓகே, 1500 CC, ஓகேங்களா, டு பி எக்ஸாக்ட் 1499 CC வரும். 4 சிலிண்டர் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்லைன் இன்ஜின், 2 வால்ஸ் பர் சிலிண்டர், ஓகேங்களா. ஸோ பர்ஃபார்மன்ஸு பவர்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பிக்கப்லாம் வந்து தரமாக இருக்குது, டீசல் கார் ஓட்டுற ஃபீலே உங்களுக்கு இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த இனிஷியல் அந்த ஆர்பிஎம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 52 லிட்டர்ஸ், ஓகேங்களா. ஓகேப்பா, எவ்வளோ மைலேஜ் கொடுத்து இவ்வளோ பெரிய கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டு பி சர்ப்ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் நான் டிரைவ் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு 16-17 கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸ்ட் கேசஸ் தான், மைலேஜ் 9-10 அப்படி தான் கொடுக்கும். அண்ட் இதிலே நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 TDC, இதிலே எக்கோ பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அது வந்து 1000 CC தான். அது பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்குலாம் இருக்காது, அண்ட் பெட்ரோல் இருக்காது. அண்ட் மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 அந்த ரேஞ்ச் தான் கொடுக்கும். பட் 1.5 CC தேடி எடுத்ததுக்கு காரணம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ்க்காக தான். பிகாஸ் நம்ம சும்மா லுக்குக்காக மட்டும் ஒரு கார் வாங்குறது எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது, ஓகேங்களா. லுக்கும் இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், மைலேஜும் இருக்கணும், எல்லாமே பார்த்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா 1.5 TDC நீங்கள் எக்கோஸ் போட்டு தாராளமாக எடுக்கலாம். ஆனால் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது முன்னே சொல்லிட்டேன் நான், அதுக்கு முன்னே நம்ம இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், ஓகேங்களா, எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் வந்து கைண்ட் ஆஃப் ரைட்ஸ் அப்பா ஹூடே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ் இதை எடுத்து நம்ம இங்கே மாறிடும், ஓகேங்களா. ஸோ இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இதோட மேக்ஸிமம் பிஹெச்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 89 BHP அட் 3750 RPM. இதோட மேக்ஸிமம் NM டார்க் பார்த்தீங்கன்னா 204 NM டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும், 2000 RPM, ஓகேங்களா. ஸோ டாப் ஸ்பீட் அப்படின்றது இந்த காரில் நான் ஓட்டி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு 160 வரைக்கும் நான் போயிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, 160 போனால் கூட உள்ளே உட்காந்து ஓட்டும் போது அந்த ஃபீலே நமக்கு இருக்காது, ஓகேங்களா. ஸோ செம்ம ஸ்டேபிளாக ஸ்டெடியாக போகும். ஏன் அப்படின்னா வெயிட்டும் ஒரு ரீசன் இந்த காருக்கு, ஓகேங்களா. ஸோ ஹூட்லாம் வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஏதாவது எக்கோஸ் போட்டுருந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ டோர் வெயிட்டாக இருக்கட்டும், இந்த ஹூட் வெயிட்டாக இருக்கட்டும், கார் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலே ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம மாருதியாக இருக்கட்டும், ஹியூண்டேயில் இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பாக்ட் இஷ்யூ மாதிரி விட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ப்ரீஸாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸாக தான் வந்துட்டுருக்கு, ஓகேங்களா. பட் இது எக்கோஸ் போட்லாம் பார்த்தீங்கன்னா 2012-13 விட்டுருக்காங்க. அப்போவே அவங்க அந்த செக்மெண்ட் வந்து யோசிச்சுட்டாங்க. பட் ஸ்டில் அந்த குவாலிட்டின்றது செம்மையாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்ஜின் பே ஓவராலாக இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்குமே நான் சொல்கிற மாதிரி மெதுவாக வச்சுட்டு ஒரு சாஃப்ட் ப்ரெஸ், ஓகே. ஓகே கைஸ், நம்ம கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் தான் பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் பற்றி பார்க்கணும்னா ஃப்ரண்ட் லுக்கு டிசைனை நீங்கள் பார்த்துருக்க மாதிரி தெரியும். எனக்கு இதோட ஃப்ரண்ட் லுக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபேஸ் லிஃப்ட் பண்ணிட்டாங்க, அந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி பெருசாக எனக்கு பிடிக்காது. இது வந்து 2014 மாடல், ஓகேங்களா. நீங்கள் பார்த்தது ஒரு ஹரிக்கேன் லுக்கு வந்து வரும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் வேரியண்ட், ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் ஃபினிஷில் அலுமினியம் ஃபினிஷில் அந்த கிரில்ஸ் வந்துருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஃப்ரண்ட் காரோட ஷேப் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஹல்க்கு லைக் லுக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபாஸ்ட்டாக இந்த கார் போகும்போது நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் அதோட ஷேப்புக்கும். அண்ட் மெயினாக இந்த கார் ஏன் வந்து இந்த டிசைனில் இருக்குது, நீங்கள் யூஸ்வலான கார் இப்போது டஸ்டரு டெரானோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அது யூஸ்வலான ஷேப்பில் தான் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏரோடைனமிக்ஸ்க்காக ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அந்த டிசைனை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தி பெஸ்ட் ஏரோடைனமிக்ஸ் ஷேப் அப்படின்னா டெஃபினட் நம்ம ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் சொல்லலாம், ஓகே. அப்படியே நம்ம இங்கே பார்த்தோம்னா அந்த வைப்பருக்கான நாசில் வந்துருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்துது. ஸோ அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா எஸ் ஸோ இண்டிகேட்டர்ஸோட சைன் மிரர்ஸ் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா
ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான் ஓகேங்களா. பட் இந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக், அது நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஓகே. அண்ட் அப்படியே சைடில் வந்தோம்னா எஸ் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கார் கலர்லேயே ஆஸ் யூஷுவல் வந்துடும். அண்ட் எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இது போட்டுருக்கோம். அண்ட் டாப் ஹேண்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரூஃப் ரெயில் வரும், நம்ம வேணுன்னா போட்டுக்கலாம். பட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவை கிடையாது, சும்மா ஸ்டைல் தான். ஸோ அதை விட்டோம் நம்ம. ஸோ எஸ் இங்கே வந்துட்டோம்னா அப்படியே வந்து ஏ பில்லரும் பி பில்லரும் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய காசில் வந்து டிரைவருக்கு வந்து இந்த லைக் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், பேசஞ்சருக்கு சின்னதாக இருக்கும். பட் இதில் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் சைஸ் தான் இருக்கும். ஸோ உள்ளே உட்காந்துட்டு போகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா லைக் இந்த வேடிக்கைலாம் பார்க்கணும் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு குட்டியாக இது கொடுத்துருக்காங்க, அதை நம்ம விட்டுருவோம். ஸோ எஸ் இதில் வந்து செம்ம ரக்கடான ஃபீல் இந்த காருக்கு கொடுக்குறதே என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்னி வந்து பேக்கில் வரது தான். நிறைய காசில் வந்து அடியில் வரலாம் இல்லை உள்ளே வரலாம். பட் இதில் வந்து நீங்கள் இதை கலட்டிட்டு யோசிச்சு பாருங்களேன், கார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கே தெரில ஓகேங்களா. பட் ஸ்டில் இந்த ரக்கடான ஒரு ஸ்டெப்னியோட காரை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 16 இன்ச்சஸ் அலாய்ஸ் போட்டிருக்கோம் நம்ம ஓகேங்களா, 16 இன்ச்சஸ் டயர்ஸ் அண்ட் 16 இன்ச்சஸ் அலாய்ஸ். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 வரல் தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த எல்லா கார்ஸ்லையும் வந்து. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கேப் பெருசாக இருக்குது. ஏன் அப்படின்னா யூஸ்வலாக இந்த வண்டியில் வந்து 15 இன்ச்சஸ் அலாய்ஸ் அண்ட் 15 இன்ச்சஸ் டயர்ஸ் தான் வரும். பட் நம்ம டயர்ஸும் அலாய்ஸும் பெருசாக போட்டிருக்கனால நல்லா கார் கொஞ்சம் ஹைட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் சேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்டான மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம உள்ளே உட்காந்து ஓட்டும்போது ஒரு ஹைட்டான காரில் உட்காந்து போகிற மாதிரி ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸீரியஸ் ஓவரலாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எஸ் அண்ட் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எக்ஸீரியஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சதாக நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. இப்போ உள்ளே போயிட்டு இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் காரை வந்து லைவாக ஓட்டி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்கிறேன் ஓகே. கேஸ் இவ்வளோ எக்ஸீரியர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேமராமேன் அப்படியே எப்படி வாங்க. ஸோ ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஒரு டிசைனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு என்ன சொல்கிறது அலுமினியம் ஃபினிஷ் பார்லாம் கொடுத்து செம்மையாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டேரிங் மவுண்ட் கான்ட்ரோல்ஸ் வந்தது முக்கியமாக சொல்லி அவனும் பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து டாப் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம சூப்பராக இருக்குது, ஒரு நாய்ஸ் இல்லாமல் செம்ம ஸ்மூத்தாக அழகான ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஹியர் கம்ஸ் த கிளஸ்டர் ஓகே. கிளஸ்டர் டிசைன் பார்த்துட்டே தெரியும், 2014 மாடலே செம்ம ஸ்போர்ட்டிவாக அது இங்கே ஒரு டிசைன் இதெல்லாம் அழகாக ஒரு ஸ்கூப் மாதிரி கொடுத்து செம்மையாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ட்ரிப் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓவரால் இந்த கார் எவ்வளோ ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,593 தான் ஓடிருக்கு. அண்ட் மேலே வந்து 0 to 15, 15 to 13 கட்டுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஒரு இது மாதிரி ஆர்பிஎம் மாதிரி ஓடும் ஓகேங்களா. அது வந்து நீங்கள் என்ன ஸ்பீடில் ஓட்டும்போது ரேஞ்ச் காட்டும், நீங்கள் எவ்வளோ மைலேஜ் இந்த கார் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத காட்டும், அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர். ஸோ ஓகே 6 RPM வரைக்கும் இருக்குது. அண்ட் ஸ்பீடோ மீட்டர் 220 வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோல் இண்டிகேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டும். அண்ட் இது எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் ட்ரிப் ஏ ட்ரிப் பின்னு இருக்கும். பட் இதில் வந்து 1 km அப்படி இல்லை ட்ரிப்பு, இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே இப்போ இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ ரைஸ் பண்ணோன்னா ஈஸியாகவே பாருங்கள் இந்த 2.5 RPM வரைக்கும் ஒரு மைல்டு ரேஸ்க்கே வந்து ஈஸியாக போயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீசல் இன்ஜின் அப்படின்னா நமக்கு சைலண்ட்டாக இருக்கும்போது நாய்ஸ் வந்து மைல்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம ஓகே. ஸோ ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கிலோமீட்டர்ஸ் மட்டும் காட்டும். பட் லாக் பண்ணிட்டோம்னா அது வந்து ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ எஸ் இப்படி தான் இருக்கும் நமக்கு. இதெல்லாம் வந்து இண்டிகேஷன்ஸ், அது வந்து நம்ம ஆன் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும் அதெல்லாம் ஓகேங்களா. ஸோ எஸ் ஃப்ரெண்ட் இப்படி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த டிசைனில் இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம வேணுன்னா அது ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பட்டன்ஸ் இருக்கும், அதை நம்ம எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டோர் நாப்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமாக அழகாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ட்விட்டர் ஒன்று வந்துடுது, அதுவும் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குது. நீங்கள் வந்து நமக்கு இந்த லாக்கிங் வந்துடும், நம்ம பவர் விண்டோஸு, இது வந்து மிரர் லாக் ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு ஹேண்டில் மாதிரி வந்துடுது. அண்ட் நீங்கள் ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்தா கொடுத்துட்றாங்க, ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். ஸ்பீக்கர் வந்து அது ஒரு இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் சும்மா இங்கே பர்ஸ் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ எஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டோட ஸ்விட்சஸ் வந்துடும் நமக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லேம்ப் ஆன் ஆஃப் பட்டன், அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்கும். அதுபடி இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஆன், எதிர்ப்பு ப்ரெஸ் பண்ணால் ஆஃப். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா கிளஸ்டர் கிடையாது, மியூசிக் பிளேயர். இந்த மியூசிக் பிளேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அழகாக ஒரு டிசைன் எலகண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் வந்து இந்த மாதிரி சூப்பர் அலுமினியம் ஃபினிஷ் மாதிரிலாம் கொடுத்துருக்கும். டாப் எண்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி டிஸ்பிளே மாதிரி வந்துடும், இது வந்து நம்ம போட்டோ ரிவர்ஸ் கேமரா டிஸ்பிளே ஓகேங்களா, இது காரில் வராது. ஸோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். இது ஒரு சின்ன மைனஸ் நான் சொல்லுவேன், பிகாஸ் நம்ம ஓட்டும்போது நம்ம ஒரு வாட்டி எட்டி பார்த்தா தான் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்றதே தெரியுது. பட் ஸ்டில் நமக்கு தேவையில்லை மோட்லாம் மாற்றிப்போம். பட் சப்போஸ் பார்க்கணும், ஒரு ட்ராக் பார்க்கணும், டைம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிளாக இல்லை, ஏன்னா ஸ்லாண்டிங்காக வருது இல்லைங்களா. ஸ்ட்ரைட்டாக தான் நமக்கு ஈஸியாக தெரியும், ஸ்லாண்டிங்காக இருக்கலாம் நமக்கு ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏசி வென்ஸ் இப்படி இருக்கும், நம்ம வேணும்னா அது பாருங்கள் இங்கே இன்டூ இருக்குது,
இங்கே வந்து ஓப்பன் இருக்குது. ஸோ இது எப்படிங்க தள்ளிட்டிங்கன்னா க்ளோஸ், இப்படி நம்ம ஓப்பன் பண்ணுனா ஓப்பனு. இதே மாதிரி தான் எல்லா ஏசி வென்ஸ்க்கும் வந்துடும். ஸோ எஸ், ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டேஷ்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். டேஷ்போர்ட்லாம் திறந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறேன் நல்ல டீசெண்டான சைஸ்னே சொல்லலாம். இங்கே ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ராக்கு. இங்கே டேஷ்போர்ட் நீங்கள் திங்ஸ் பண்ணால் வச்சுக்கலாம். உள்ளே இப்போ வாலெட்டு அந்த திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சைடும் அதே மாதிரி வந்துடும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அழகாக வந்து சன்ஷேடு வந்துடுது. ஸோ ஹியர் கம்ஸ் த லைட். ஓகேங்களா, இது வந்து நம்ம போட்டிருக்க எல்இடி லைட். இது இதில் வந்து எல்லோ லைட் தான் வரும், நம்ம அதை போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிரரோடே வந்துடும் அது, சூப்பராக. ஓகே, ஸோ அதுக்கும் அழகாக வந்து லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் சொல்லலாம். நார்மலாக இந்த செக்மெண்ட் கார்ஸ்லாம் நிறைய கார்ஸில் இருக்காது, பட் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். ஸோ இந்த சைடில் ஹேண்டில் வராது, பட் பேசஞ்சர் சைடில் அது வந்துடும். ஓகே, இந்த ரூஃப்லாம் கூட பார்த்திங்கன்னா அழகாக ஒரு லக்ஸரி கார் ஃபீலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டீரியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த காரில் ஒரு பெரிய மைனஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்படி வச்சு ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இது வச்சுருக்கேன், ஓகேங்களா, இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சு ஓட்டுறோன்னா நீங்கள் பார்க்கலாம் விசிபிளாக இந்த கேப் பாருங்கள். எனக்கும் சீட்டுக்கும் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சாலும் இப்படி உட்காந்து ஓட்ட முடியாது. ஓகேங்களா, நானும் இது என்னென்னமோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே கேப் பெருசாக வரதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. அது நான் ஷோரூம்ஸ்லேயும் அதை கேட்டுட்டேன், நிறைய கஸ்டமர்ஸ்கிட்டையும் ஃபீட்பேக் கேட்டேன், இந்த காரில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் வந்து 2014 மாடல். ஓகேங்களா, ஒரு காரில் ஒரு ஃப்ளா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதை லைக் அப்கமிங் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஒரு கார் பிராண்ட் வந்து ரெடி பண்ணணும். பட் இதில் இன்றைக்கி நீங்கள் 21 இந்த காரை நீங்கள் வாங்கினா கூட இன்னும் வேர்ஸ் தான் இருக்குது சீட்டு. மோரோவர் குஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை, ரொம்ப தின்னாக இருக்குது சீட். நீங்கள் பார்த்தாலே தெரியாது அந்தளவுக்கு திக்காலாம் இருக்காது, இது அந்த ஹார்டாக இருக்குது உட்காந்து ஓட்டும்போது. சரி, ஒரு காருன்றது கார் டிசைன் சூப்பராக இருக்கலாம், ஏரோடைனமிக் செம்மையாக இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி உட்காந்து நமக்கு ஓட்டும் போது பிடிக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் குறைய சொல்ல மாட்டேன், தரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டீசல் வண்டினா நம்பவே மாட்டாங்க. இன்ஸ்டன்ட் பிக்கப்பாக இருக்கட்டும், லைக் அந்த என்ன சொல்கிறது ஸ்பீடாக போகிறதாகட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இப்படி நம்ம உட்காந்து ஓட்டும் போது அந்த கேப்பில் செம்மையாக ஸ்ட்ரெயின் ஆகுது. ஓகேங்களா, நான் அதனால தான் அந்த பில்லோ வச்சு சும்மா இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான். ஓகே, ஸோ அது மட்டும் ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு அதை வந்து ஃபோர்ட் பிராண்ட் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. நான் ஷோரூம்ஸ்லேயே கேட்டேன், உங்கள் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து அது அப்படி தான் சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, விச் இஸ் அ வெரி வேர்ஸ்ட் திங். இப்போ வர காரில் வரைக்கும் அது ரெக்டிஃபை பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அது என்ன டிசைன் எனக்கு புரியல. லோவர் பேக் சப்போர்ட் செம்மையாக இருக்குது காரில். ஓகேங்களா, ஆனால் இந்த இடம் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் ஓட்டி பார்க்க சொல்லிட்டேன், என்னடா அது இவ்வளோ வேர்ஸ்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்கோஸ் பிடிச்சிருக்கேன், அவனையும் கேட்டேன், அது அப்படி தான் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வச்சு பாருங்கள், ஒரு புது கார் வாங்குறாங்க, ஆல்மோஸ்ட் இந்த கார் நம்ம இப்போ எடுக்கணும்னா ஒரு 12-13 lakhs வரும். ஓகேங்களா, வாங்கிட்டு இந்த இஷ்யூ இருக்குன்னா எப்படி அவங்க வந்து பெயினோட ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா, அது முக்கியமான விஷயம் கூட. அது ஒரு கார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாமும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு ஒரு காரை வந்து நீங்கள் மேக் பண்ணி விடுங்க. அந்த சீட்டை முடிஞ்ச அளவு கரெக்ட் பண்ணுங்கள், என்னோட தாழ்மையான ரெக்வஸ்ட். ஓகே, அண்ட் இதில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம டிக்கிக்கு அண்ட் பெட்ரோல் லிவருக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தனி நார்மல் கொடுப்பாங்க, இதில் அது கிடையாது. இந்த சென்ட்ரல் லாக்கிங் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அன்லாக் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். அது இப்போ மட்டும் கிடையாது, ஃபோர்ட் ஐகான்லேருந்தே அந்த மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். அண்ட் பார்க்கிங் லைட்ஸ் இங்கே வந்தது ரிவர்ஸ் கேமரா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஸோ எஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இப்படி தான் இருக்கும். ஸோ ஏசி நாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப் இருக்குல்ல, இப்படி நம்ம திருப்பணும் அதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்கும் இது வந்து. ஸோ இது திஸ் இஸ் லைக் ஃபேஸ் அண்ட் லெக், இது ஒன்லி ஃபார் ஃபேஸு, மேக்ஸ் ஏசி ஆப்ஷன் அண்ட் இதெல்லாம். அண்ட் இது வந்து ஃபேன் ஸ்பீடு, இது வந்து கூல் அண்ட் ஹீட். ஓகேங்களா, ஏசிலாம் நான் குறவே சொல்ல மாட்டேங்க, அவ்வளோ சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். 1 point வச்சு ஓட்டினாலே வித்தின் அ மினிட்ஸில் வந்து கார் வந்து சில்னஸ் ஆகிடுதுன்னு சொல்லலாம். ஃப்ரீசிங் மொமெண்ட் தான், நம்மளாம் வந்து வச்சு ஓட்டவே முடியாது. இன்ஃபேக்ட் இதை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்தாலும் சரி, நான் போனாலும் சரி, ஏசி விழிச்சுட்டு கூட ஆஃப் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. இதை வர ஏசியை வந்து இந்த வண்டியில் யாரும் குறை சொன்னதே கிடையாது, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் டிமிங் மிரர்லாம் கிடையாது, நார்மல் மிரர் தான். ஸோ இங்கே ஒரு லைட்டு, பின்னாடி ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. எஸ்யூவிஸில் மேக்ஸிமம் அந்த மாதிரி வரும், காம்பாக்ட் எஸ்யூவிஸில். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த லிவர்லாம் கூட பார்த்திங்கன்னா சீட் லிவர் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ கியர்லாம் கூட பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். யூஸ்வலாக அந்த எஸ்யூவி வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஹார்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கியர் ஸ்மூத்தாக இருக்குது, பட் கிளச் வந்து எனக்கு கம்பேர் பண்ணும்போது அதற்காக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் பெரிய வண்டினா அப்படி தான் இருக்கும் அது. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு காரில் வந்து எல்லாமே வேரி ஆகும். ஸோ அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஓவராலாக இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து அப்படி பின்னாடி கட்டுறது தம்பி அசோக்கே காட்டு. அசோக் நீயே சொல்லு, அசோக் பின்னாடி உட்காந்துருக்கும் பாருங்கள். ஸோ சீட் நீங்கள் பார்த்துலே தெரியும், ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பட் ஸ்டில் வந்து அந்த கேப் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். ஸோ மூணு பேர் தாராளமாக கம்ஃபர்ட்டாக போகலாம். அசோக் எப்படி இருக்கு அசோக் பின்னாடி உட்காந்துட்டு போகிறதுக்கு? நல்லா சாஞ்சு உட்காந்துருக்க மாதிரி ஈஸியாக இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா கம்ஃபர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹேண்டில் வந்துருது பிடிக்கிறதுக்கு எதுவும் இருக்கு பாருங்கள், அந்த ஹேண்டில் வந்துடும். ஸோ மூணு பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். அண்ட் நீ ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து காரில் வந்து செம கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸப்ட் த டிரைவர் சீட், இது மட்டும்தான் முடியலை.
ஓகே கேஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் எக்கோ ஸ்போர்ட் வந்து டிரைவ் பண்ணி ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்து நல்ல விஷயம்னா கிளச்சை பிடிச்சா ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கிளச்சை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஏசி இஸ் ஆன் அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஏசி வந்து இந்த வண்டியில் வேறு லெவலில் இருக்குது. செம்ம சில்னஸ்ஸு, போட்ட உடனே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மழை பெஞ்சிட்ருக்கு, வைப்பரை போட்டு கிளியர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ ஒரு வீல் ஸ்பின்மா ட்ரை பண்ணுவோம் நம்ம. வீல் ஸ்பின், லைட் வீல் ஸ்பின் ஆகிட்டு போயிட்டுருக்கு. முன்னாடி லாரி நிற்குது, ஸோ ரொம்ப பண்ணல நான். ஓகே, டயர் ஸ்மெல்லே உள்ளே வருது இன்ஃபேக்ட் லைட்டாக. ஸோ எஸ் இனிஷியல் பிக்கப்பே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் கியரில் டக்குன்னு பார்த்திங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் 70 போகுது. 2000 ஆர்பிஎம்லாம் ஈஸியாக போகுது வண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டேரிங் பார்த்தா சொன்னேன், இந்த கார் நான் ஓட்டும்போது ரெண்டு ஹேண்ட் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சும்மா அப்படி கேஷ்லாம் நான் அப்படி வச்சு போய் நான் தேவைனா அப்படி லைட்டாக டில்ட் அப்படி டில்ட்னு சொல்லி ஜாலியாக ஓட்டிருப்பேன் நான். ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதுக்குள்ளே வித்தின் செகண்ட்ஸ் வந்து 100. நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் போகலாம், பட் முன்னாடி நிறைய வண்டி போயிட்டுருக்கு. ஸோ ஏன் நம்ம மேக்ஸிமம் ஒரு டாப் ஸ்பீட்மாக ட்ரை பண்ணுவோம் நம்ம எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்வேஸ் ட்ரைவ் வித் சேஃப்டி, ஓகேங்களா? நான் சேஃப்டியாக தான் ஓட்டுறேன், ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் நான். எங்கே ஸ்பீடாக போகணும் போகக்கூடாதுன்றது. ஸோ நீங்களும் அதே மாதிரி இருங்க. 120 செம்ம ஸ்டேபிளாக வந்து சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லலாம் காரு. 130 140 எந்த ஒரு வாப்ளிங் இல்லை, ஸ்டேபிளாக ரோடு கொஞ்சம் லைட்டாக அப்படி பம்ப்ஸாக இருக்குது. ஆனால் அவுட்டர் ரிங் எனக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ அது கைண்ட் ஆஃப் ஒரு கம்ப்ரெஷன் மாதிரின்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரோடு. இதெல்லாம் 140 போகிறோம் இப்போ நம்ம. அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு லாரி நிற்குது. இதெல்லாம் என்றைக்குமே நம்ம பார்த்து சேஃபாக ஓட்டணும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கார் என்றைக்குமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், அதுதான் முக்கியம், ஓகேங்களா? அண்ட் இந்த கார் ஹேண்ட்லிங் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். பிரேக்கிங் பாருங்கள், டப்புன்னு டவுன் ஆகிடுச்சு. 140 வந்து நம்ம பிரேக் அடித்தோம், ஈஸியாக 60 வந்துருச்சு அது. ஸோ டிரைவிங் வந்து உண்மையாகவே செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த காரில். அண்ட் ஸ்பீடோ மீட்ரு அண்ட் டேக்கோ மீட்டர் ஸ்பீடோ மீட்டர் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்பீடில் ஓட்டினா எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது எக்ஸாக்டாக வந்து காமிச்சிக்கிட்டே வருது. ஆனால் மழை பெய்து வைப்பரே போட மாட்டேன்னு கேட்காதீங்க, நான் மற்ற வருஷமாக ஓட்டுறதுனால ஓரளவுக்கு தெரியும். ஸோ எப்போ வைப்பர் போடலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சும்மாவே போட்டுட்டே இருந்தால் ப்ரஷ் வந்து தேஞ்சிரும், நாய்ஸ் வரும், கண்ணாடியில் ஸ்க்ராச்சஸ் விடும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம லைட்டாக ட்ரிஸ்லிங் இருந்தால் நம்ம தேவையான மட்டும் போட்டுக்கலாம் நம்ம, ஓகேங்களா? சும்மா வண்டி போகுது, ஹார்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது மேலே ஏறும்போது கூட அந்த பிக்கப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த காரில். சி அகைன் ஈஸியாக இட்ஸ் 120. நமக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து ஃபீலே ஆகாது கார் என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்ட்டு. நான் வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியும் கார் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. காரை வந்து செம்ம வெயிட்டில் இருக்குது அப்படின்றனால நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டி வந்து காரில் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக சின்ன கார்லாம் ஓட்டும் போது ஒரு மாதிரி அப்படியே வாபுல் ஆகும் ரொம்ப, பட் இந்த வண்டி நல்ல வெயிட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சொன்ன மாதிரி 2014 மாடல், ஓகேங்களா? இப்போ வர எக்கோ ஸ்போர்ட் கூட இந்த வெயிட்டு கிடையாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1750 kg. இப்போ வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 சம்திங் தான் வருது. லெஃப்ட் எடுக்கணும் நம்ம இந்த இடத்துல. ஸோ லெட்ஸ் செக் த டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சாரி, ஒரு டேர்ன் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி அழகாக வந்து ஈஸியாக திருப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சில இதெல்லாம் போய் ரிவர்ஸ் எடுத்து திருப்பணும். அண்ட் அது டேர்னிங் ரேடியஸில் மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஓட்டுறதோட இதுவும் இருக்குது. நமக்கு எந்த டிஸ்டன்ஸில் போய் எடுத்தால் நம்ம கரெக்டாக போகணும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ ஆல் கம்ஸ் த்ரூ ப்ராக்டிஸ், ஓகேங்களா? கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிளைமேட்டில் இந்த வண்டியில் வந்து ஒரு லாங் டிரைவ் மாதிரிலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நான் உங்களுக்கு சாங் வைக்கிறேன், நீங்கள் ஆடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆன் பண்ணிவிட்டு லெட்ஸ் சேஞ்ச் த மோட்ஸ். ஆக்ஸ் ஃபோன் எஃப்எம் என்ன முடிஞ்சிருச்சா? இந்த சாங் ஏன் நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் போட்டால் தான் காப்பிரைட் இஷ்யூ வராது. அதனால் வந்து எல்லா சாங்கும் நான் கேட்போம், ஓகேங்களா? எப்படி சமாளித்த பார்த்தீங்களா? ஓகே, லெட்ஸ் மேக் அ டேர்ன். ஆ பாருங்க, ஸ்டேரிங் அழகாக ஸ்மூத்தாக அதுவே வந்து பேக் டு த பொசிஷன் வந்துடும். இந்த கிளைமேட்டுக்கு இது ஆக்சுவலாக சம சாங். ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த டிரைவிங் ஃபீலாக இருக்கட்டும், டேர்னிங் ரேடியஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது வெஹிக்கிளில். ஸோ லாங்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அது. எனக்கு மூரவும் அந்த எக்கோ ஸ்போர்ட் ஷேப்பே வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி அந்த ஏரோடைனமிக் செம்மையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு
டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிப்பேன் நான், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து கார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, ஹேண்ட்லிங்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் சஸ்பென்ஷன் மட்டும் அதில் சொல்லணும், கொஞ்சம் ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் மாதிரி ஃபீல் ஆகும், அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா. ஸோ மற்றபடி கார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காரோட டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்றத பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் பற்றி போயிடலாம். நான் கொஞ்சம் இந்த வண்டியில் ஓட்டும் போது ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்ப்ஸில் விடும்போது சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாமல் மைட் பி இப்போ கார் கரெக்டாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியல, ஏன்னா 21 எக்கோஸ் போட் நானும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல, ஓகேங்களா. இந்த காரில் நான் ஃபீல் பண்ணுறதுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக இருக்குது, கொஞ்சம் பம்ப்ஸில் போடும்போது உள்ள லைட்டாக ஷேக்கியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்காமல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும், அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். ஸோ டயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோன்னா இதில் ஓஎம் ஒரிஜினல் வரது பார்த்தீங்கன்னா 15-inch அலாய் வீல்ஸ் தான் வரும். அண்ட் ட்ரெண்ட் இதில் அலாய் வீல்ஸே ஃபஸ்ட் வராது, நமக்கு அந்த வீல் கேப் தான் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைக் கஸ்டமைஸ் அலாய் வீல்ஸ் போட்டிருக்கோம், லைக் ஆஃப்டர் மார்க்கெட்னு சொல்லுவாங்கள்ல அங்கே வந்து கஸ்டமைஸ் அலாய் வீல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16-inch அலாய்ஸ் அண்ட் 16-inch டயர்ஸ், ஓகேங்களா. ஸோ பெரிய டயர் நம்ம போடும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஷேக்கிலாம் இருக்காமல் கொஞ்சம் நல்லா வீல் பேஸ் பெருசாக இருக்கணும், நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ரொம்ப பெருசும் நீங்கள் போடக்கூடாது, ஒரு காருக்கு என்ன செட் ஆகுமோ நீங்கள் டயர் ஷாப்பில் கேட்டாலே சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஷோரூம் கேட்டால் மைட் பி அட்வைஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ கரெக்டானது போடுங்க, என்றைக்குமே மாற்றி போடாதீங்க, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் ஒரு காருக்கு, ஓகேங்களா. ஸோ எஸ் அண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்ஃபியர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்ப்ரிங் அண்ட் ஆன்டி ரோல் பார் அப்படின்ற சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செமி இண்டிபெண்டன்ட் ட்விஸ்ட் பீம் வித் ட்வின் கேஸ் ஆயில் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் மட்டும் எனக்கு என்னோட நாலேஜ் கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மைட் பி நல்லாயிருக்கும், பட் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெல் அண்ட் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம டர்ன் பண்ணும்போது ஒரு பெரிய வெஹிக்கல் எண்ணிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான சில வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ திரும்பாது, ஆனால் அதில் வந்து டேர்னிங் ரேடியஸ் 5.3 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் வெரி குட். ஸோ தட் நீங்கள் எவ்வளோ பெரிய கர்வ் வந்தாலும் இந்த பெரிய வண்டியை வச்சு கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம், அது எக்கோ ஸ்போர்ட் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஓகேங்களா. நான் சொல்கிறேன் இப்போ வர காசில் வந்து ஸ்டேரிங் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 2014 வெஹிக்கிளே கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம்னு சொல்லலாம். பிகாஸ் அப்போ இப்போ வர காரில் மைட் பி இன்னும் கூட ஸ்மூத்தாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் பிரேக்கிங் அப்படின்னு எடுத்துனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துருது, இபிடி வந்துருது, அண்ட் பிரேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா செம்ம எஃபிஷியன்டாக வந்து பிரேக்ஸ்லாம் வந்து அப்ளை ஆகுது, அண்ட் ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸில் வந்து டிஸ்க் இருக்குது அப்படின்றனால பிரேக்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் அதில் பிரேக்கு சஸ்பென்ஷன் அண்ட் டயர்ஸ் எல்லாமே எடுத்திங்கன்னா நாட் பேட், நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டேஸ் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் கிரவுண்ட்லேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூஸ்வலாக வந்து காஸ்ட் வந்து 160, 168, 170, 180 கூட பார்த்துருக்கோம், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச விஷயமே கிரவுண்ட் கிளியன்ஸ் தான், 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் வெரி குட் ஃபார் இந்தியன் ரோட்ஸ் நான் சொல்லுவேன். எவ்வளோ பெரிய பம்ஸ் ஆனாலும் சரி, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆனாலும் சரி, உங்களுக்கு சேஸ் வந்து தேயறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. அண்ட் இதை வந்து அந்த கார் வந்து டிசைனும் பண்ணியிருப்பாங்க, டிசைன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் யூஸ்வல் கார்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது ஏன்னா அந்த காற்றை கிழிச்சிட்டு போகும்போது அந்த ஏர்லாம் வந்து டக்குன்னு போயிடணும், காரை பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 200 mm அப்படின்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இன் ஈகோ ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யாஸ் கமிங் டு த பூட் ஸ்பேஸ் ஆஃப் ஈகோ ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் வந்து இந்த லைக் ஸ்டெஃப்னி இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் ஒரு ரக்கர்ட் லுக் கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு ரேர் வைப்பரும் கொடுத்துருவாங்க, விச் இஸ் குட் திங். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தண்ணியும் வரும், உங்களுக்கு ரேர் வைப்பர் வேணுனாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். மிட் வேரியன்ட்லேயே இதெல்லாம் கொடுக்குறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே ஒரு குட்டி பட்டன் மாதிரி இருக்கும், அதெல்லாம் செம்ம ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க, அதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா எஸ் ஹியர் கம்ஸ் த மேசிவ் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ட் கார்ஸில் வந்து பூட் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 346 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேட் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வந்து தேவையில்லை அப்படின்னா அப்படி அழகாக ரோல் பண்ணி விட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சும்மா அந்த சில திங்ஸ்லாம் வச்சுருக்கிறதுனால அது இங்கேயே ஒரு சின்ன ஒரு டாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் அதில். அண்ட் இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஓகே. அண்ட் நீங்கள் இவ்வளோ வேஸ்டான ஏரியாவில் தரமாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இது இன்னொரு சூப்பரான விஷயம், ரெண்டு பேர் தான் போகிறேன், லக்கேஜ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் சீட்டை வந்து இன்னும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையான பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அண்ட் இதில் ஒரு மேட் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுக்கு கீழே ஒரு மேட்டு, அண்ட் அதுக்கு கீழேயும் ஒரு மேட்டு. அங்கே போனால் தான் எஸ் நீங்கள் பார்த்துருக்க மாதிரி இந்த ரெஃப்ளெக்டர்ஸு, ஜாக்கி அதெல்லாம் இதில் தான் இருக்கும், ஓகே. ஸோ பூட் ஸ்பேஸ் அப்படின்றது இந்த காரில் குறைவே இல்லாமல் டீசெண்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே கேஸ், இன்றைக்கி நம்மளோட கார்லாக்ஸ் தமிழில் 2014 மாடல் ஈகோ ஸ்போர்ட் ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சதான் சொல்லியிருப்பேன். ஹோப்ஃபுல்லி இந்த கார் வந்து யூஸ்ஃபாக இருக்கும் நம்புறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஷிஃப்ட்லாம் பண்ணி வேறு மாதிரி விடுறாங்க, ஓகேங்களா. அண்ட் எல்லாம் ஓகேங்க. இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அப்போ 14 வாங்கும் போது ஆல்மோஸ்ட் 10.5 lakhs வரும் அப்ராக்சிமேட்லி, ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் இந்த கார் எடுக்க போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு 12-13 lakhs வந்துடும். எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியல, அதை நீங்கள் ஷோரூம் செக் பண்ணிக்கலாம், இல்லை நெட்டில் கூட செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த காரோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட என்டையர் வெயிட் பார்த்தீங்கன்னா 1740 kg, ஓகேங்களா. செம்ம குவாலிட்டியாக இருக்கும், பட் இப்போ வர வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1340 ஒன்று மாக்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 400 kg கிட்ட குறைஞ்சிருச்சு. நீங்கள் டோர்லாம் யூஸ் பண்ணிட்டு பழசை யூஸ் பண்ணிட்டு புதுசு யூஸ் பண்ணால் தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி லைக் மைலேஜ்க்காக குறைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ
குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினட் நம்ம ஈகோஸ் போட்டு சொல்லலாம் ஓகேங்களா. பட் அந்த குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் சில எல்லாருமே மைலேஜ் முன்னாடி ஓடுறதுனால அந்த மாதிரி காம்ப்ரமைஸ்லாம் அவங்களும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா. பிகாஸ் அந்த காரோட மைலேஜ் கொடுக்குது, நீங்கள் ஏன் கொடுக்கல, நீங்கள் டெஃபினட்டாக நம்ம தான் வந்து அவங்களை கேள்வி கேட்குறோம். ஸோ அதுக்காக கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட்லாம் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் அடிஷனல் திங் அபவுட் ஈகோஸ் போட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து சில கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதில் நம்பர் 1 கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் தான் ஓகேங்களா. நிறைய கார்ஸ் வந்து அப்ராடுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ்லாம் வந்து நம்ம ஈகோ ஸ்போர்ட் இருக்குது ரைட். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் குறைகள் நிறைகள் இருந்தால் தாராளமாக கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க, நம்ம என்னென்னு பார்த்து தீர்த்துக்கிறோம் ஓகே. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன கார்லாம் ரிவ்யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறவருக்கும் பை சொல்லிக்கிறது. சரவணன் சைனிங் ஆஃப், டேக் கேர், பை பை.